ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். இல்லை சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுதான் படிக்க போகிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபைனலைசேஷனில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன்ஸில் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கேட்டு வச்சுருப்பாங்க. அவங்க எடுத்துக்கூடிய குரூப்பை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, வெறும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் அவங்க படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கான ஒரு ஃபைனலைசேஷனில் அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், இல்லை நான் இது வந்துட்டு மார்க் வந்ததுக்கப்புறம் நான் இதை பார்த்துக்கிறேன், மார்க் வந்ததுக்கப்புறம் நான் இந்த குரூப்பை எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறேன். அதை வந்துட்டு ஒரு டாப் 10 வரிசையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த டாப் 10 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அந்த 2-3 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இந்த டாப் 10 வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அது ஏன் இன்னும் வந்துட்டு அதோடைய அந்த சிறப்பு இழக்காமல் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி 12th ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம், 12th முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய அந்த கோர்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன அப்படிங்கிறது தான் அது டாப் 10 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நாம் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன துணுக்கு முடிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த டாப் 10 ஸ்டடிஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டாப் 10 கோர்சஸ், இந்த டாப் 10 படிப்புகளில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த டாப் 10 என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது ஏன் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங், மூணாவது MBBS, நாலாவது லா, அஞ்சாவது காமர்ஸ், ஆறாவது வந்துட்டு கேட்டரிங், ஏழாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீடியா, எட்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸ், ஒன்பதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பத்தாவது சைக்காலஜி. ஸோ இந்த 10 டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஸ்டடீஸ் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் ஏன் இது வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள், பட் ஏன் அது இன்னும் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தவிர்த்து இதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஸ்டடீஸுமே அடங்கியிருக்கு. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நிறைய வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த 10 ஸ்டடீஸ்க்குள்ளே தான் வந்துட்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லாத இடம் இல்லை. விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாடே ஒரு விவசாய நாடு தான். ஸோ மக்கள் தொகை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியான உணவு அப்படிங்கிறது நம்ம கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதில் நிறைய டெக்னாலஜிஸை உள்ளே புகுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போது இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடீஸ். ஸோ அந்த ஸ்டடீஸ் என்றைக்குமே என்ன செய்கிறது கிடையாது அப்படின்னா மவுஸ் குறைய போகிறது கிடையாது. ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். ஸோ இந்த மூணு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அக்ரி அப்படிங்கிறது இந்த டாப் 10 ஃபஸ்ட் இடத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங். ஸோ என்ன தான் இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லை, இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது, இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் நிறைய வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புது புதுசாக வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதோடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான். ஸோ அந்த இன்ஜினியரிங்கில் நீங்கள் உங்களுக்கு எது வந்துட்டு இப்போ ட்ரெண்டாக இருக்குது, நிறைய எது வேலை கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரியான ECE, EEE அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. உங்களுடைய திறமை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கேம்பஸ் இன்ட்ரிவியூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மூணாவது வந்துட்டு பார்த்தீங்க
அப்படின்னா எம்பிபிஎஸ். ஸோ இதை நம்ம சொல்லவே வேண்டாம். மனிதர் குலம் தோன்றுச்சு அப்படின்னா மனித குலம் தோன்றதில் இருந்து மனிதனுக்கான வியாதிகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதில் இருந்து இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோர்ஸு. எல்லாருமே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்துட்டு எல்லாருமே ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டோம் அப்படின்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அதோடு சேர்ந்த ஒரு படிப்பு தான் பார்த்திங்கன்னா இப்போது எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னாலும் அதை சார்ந்த இன்னொரு அதோடு சேர்ந்த ஒரு மவுசு கூடின ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் தான் அந்த டிபார்ட்மெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மருத்துவம் துணை மருத்துவ சார்ந்த படிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, ஆக்குபேஷன் தெரப்பி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்டடீஸ். ஸோ இது நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ மூணு சொல்லிட்டோம். நாலாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாவை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, வக்கீலாகிறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லீகல் அட்வைஸராக இருக்கட்டும். ஸோ இதுக்கான மவுஸ் அப்படிங்கிறது எப்பயுமே குறைய போகிறது கிடையாது. ஸோ நிறைய கேசஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த லாலேயே வந்துட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட சேர்ந்த லா வந்துட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. நிறைய இந்த சைபர் க்ரைம், ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் அந்த லாவில் படிக்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ நாலு சொல்லிட்டோம். அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸ். ஸோ இது பிஸ்னஸ் வேர்ல்டு. இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது வந்துட்டு பிஸ்னஸ் வேர்ல்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஒரு பிஸ்னஸ்குள்ளே உள்ளே இறக்கிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது காமர்ஸ். ஸோ இந்த காமர்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிகாம். இந்த பிகாமில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிகாம் டிபார்ட்மெண்ட்லாம் என்னென்ன அப்படின்னா பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, பிகாம் மார்க்கெட்டிங், பிகாம் அட்வர்டைசிங். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த பிகாமில் நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக படிக்காமல் பிகாமில் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஆறாவது பார்த்திங்க அப்படின்னா கேட்டரிங். கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் சமையல் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சமையல் எல்லாத்துக்குமே முக்கியம். எப்படி அக்ரி தேவையோ அதே மாதிரி சமையல் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஸோ நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டியான ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா செஃப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டஃப்ஸு, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், நியூவாக புதுசு புதுசாக ஃபுட் ஐட்டம்ஸ் இன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு மக்கள் அப்படிங்கிறது அதிகமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. புதுசு புதுசாக ஃபுட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த கேட்டரிங் சயின்ஸ், பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் சொல்லித்தராங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி கேட்டரிங் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கக்கூடிய இந்த 1.5 வருஷ கோர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ ஆறு வரைக்கும் பார்த்துட்டோம். ஏழாவது பார்த்திங்க அப்படின்னா மீடியா. ஸோ மீடியா அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் மீடியாவில் வந்துட்டு டெலிவிஷன், ஃபிலிம்மு, அப்புறம் வந்துட்டு ஜேர்னலிசம், இதெல்லாமே ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோஷியல் மீடியா இதெல்லாமே ஊடகம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இப்போ வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா. ஸோ மீடியாவை சார்ந்த நீங்கள் ஸ்டடீஸ் படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மீடியா சார்ந்த ஸ்டடீஸில் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ரொம்ப ஃபேமஸானது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி விஸ்காம், விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ். அது ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடியது. சமீப காலங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, பிஎஸ்சி அனிமேஷன், அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஜேர்னலிசம், பிஏ ஜேர்னலிசம், பிஎஸ்சி ஃபிலிம் அண்டு டிவி ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இப்போது இந்த மீடியா டிபார்ட்மெண்ட்டில் அதிக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்டடீஸ். ஸோ இதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். எட்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸ், நுண்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது கூட இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. டிசைனிங், அது ட்ரெஸ் டிசைனிங், அதுக்கப்புறம் பெயிண்டிங்கு, ஆர்கிடெக்சர், அப்புறம் செராமிக் டிசைனிங், இந்த மாதிரியான ஸ்டடீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்ட் தேவைப்படுது, உங்களுக்கு டிசைனிங் தெரியும், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கவா, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது எப்படி டாப் டென் ஸ்டடீஸ்க்குள்ள வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷோடைய மவுஸ் அப்படிங்கிறது குறையாது. என்றைக்குமே இங்கிலீஷோடைய மவுஸ் அப்படிங்கிறது குறையாத ஒன்று. நிறைய வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷனாக இருக்கட்டும், இங்கெல்லாம் யார் அதிகமாக தேவைப்படுறாங்க, டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்க, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நிறைய
கட்டங்களில் வந்துட்டு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தேவைப்படுது. நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெளியுறவுத்துறை இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் படித்தவங்களை அதிகமாக என்ன செஞ்சுருக்காங்க, கலை இலக்கியத்துறை இங்கேருந்துலாம் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் படித்தவங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் படிக்கலாம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துகிட்டு வெறும் பிஏவோட முடிச்சிடாமல் அதை வந்துட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த லாங்குவேஜ், பர்டிகுலர் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இன்னும் அதிகமான இது இருக்குது, டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டடிஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது டாப் டென்க்குள்ளே வந்துட்டு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான இது, எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமான ஒரு ஸ்டடிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. சைக்காலஜி அப்படிங்கிற சைக்காலஜி படித்தா அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படித்தின நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் சைக்காலஜி அப்படி முடித்தவங்களாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் யார் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வந்துட்டு சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்களாம், சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் தேவைப்படுறாங்க. மினிமம் சைக்காலஜி முடித்தவங்களை கூட பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுறாங்க. ஸோ சைக்காலஜி, பிஏ சைக்காலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி, எம்ஏ சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, அந்த சைக்காலஜியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இப்படி இந்த டாப் டென் கோர்சஸ்க்கான மவுஸ் அப்படிங்கிறது அதிகமாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யுது. என்னதான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான ஸ்டடிஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலும் ஆனால் அதோடைய மதிப்பு வந்துட்டு ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்குது, நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டடிஸை தேடி படிக்கிறதுக்கு ஒரு வகை இருந்தாலும் இந்த மாதிரியான இந்த அதிகமான வேலை வாய்ப்புகள் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டடிஸையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் பண்ணும்போது எதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, எதில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய கேரியர் ரொம்ப ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா பிரைட்டாக கட்டாயமாக வந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்து. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய துணுக்குமுட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் துணுக்குமுட்டைன்னு இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட வரேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வீடியோகளோட நன்றி.